சரியான குரல்ல நம்மளோட பகிர்ந்து கொள்வார்கள். வழக்கமா நம்ம வந்து ஒரு ஒரு கூட்டத்திலயும் போன கூட்டத்தை கடுத்தது குழந்தைகளை கொண்டாடுவோம் கல்வி இயக்கம் சார்பா எந்த கூட்டங்கள்லாம் போய் கலந்துக்கிட்டோம் அந்த அனுபவம் பகிர்ந்து கொடுக்கறது வழக்கம். அந்த அடிப்படையில் இப்ப அனுபவம் பகிர்ந்து இந்த கல்வி நிறுவனத்துக்குள்ள சிலபஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் வந்து குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தான் ஆகணும். அது ஒரு கட்டாயம் எனக்கு. நான் நினைக்கிற விஷயத்த அல்லது குழந்தைங்க விரும்புகிற விஷயத்தை மட்டும் நான் கொடுத்துட முடியாது. அப்போது அதுவும் ஒரு எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு ஒரே ஆளுக்கு 3 வகுப்புகள், 1, 2, 3 வகுப்புலையும் நான் ஹேண்டில் பண்ணணும். அதுவும் செஞ்சுக்கிட்டே தான் இடையில என்னுடைய இந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அணுகுமுறை இருக்கும்போது எனக்கு ரொம்ப கூடுதல் பேர்டனாக தான் இருந்தது. நான் அப்போ ஏதோ வேறு ஏதோ ஒரு கல்வி முறை இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு பீரியடில் தான் செயல்வழி கற்றல் அறிமுகமாக அப்படி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா பலத்த எதிர்ப்பு செயல்வழி கற்றல் பற்றி. அப்போது நான் வந்து ஏன் டீச்சர்ஸ் இது இவ்வளோ வலிமையாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஒருவேளை எனக்கு ஏன் அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் உட்காந்து யோசிக்கும்போது குழந்தைகளுக்கு என்ன தேவை, குழந்தைங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எடுத்த முயற்சிகள், குழந்தைகள்கிட்ட எப்படிலாம் அணுகலான்னு நான் செய்த முயற்சிகள்லாம் ஒரு பேஸ்மெண்ட்டாக எனக்கு இருந்ததாக ஃபீல் பண்ணேன். அந்த பேஸ்மெண்ட்டு தான் வந்து நான் வந்து செயல்வழி கட்டில் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் அதோட. சரி, ஒருவேளை இந்த புரிதல் வந்து பொதுவாக டீச்சர்ஸ் மத்தியில் கொண்டு போனால் வேறு மாதிரி இருக்குமா? ஆனால் அப்படி கலந்து பஸ்ஸில் போகும்போது அப்படி பேசிட்டு போகும்போது தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போவோம், ஷேர் பண்ணிக்கிட்டே போவோம். அப்போ ஒரு டீச்சர் கேட்டாங்க, ஏன் நம்ம பஸ்ஸில் போகும்போது மட்டும் பேசுகிறோம், ஒரு நாள் ஏன் ஒரு இடத்துல கூடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு. அப்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம ஒரு நாள் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூடணும். அப்போ நான் வந்து கல்வி சார்ந்த நூல்கள்லாம் எனக்கு வந்து நண்பர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். உடனே நான் எல்லா புத்தகமும் வாங்கிட்டேன். அந்த டோட்டோஸ் ஆன் சன்னலில் ஒரு சிறுமி புத்தகம் வந்து அவ்வளோ பிடிச்ச புத்தகம் எனக்கு. ஸோ அந்த புத்தகத்தை முதல் புத்தகமாக எடுத்துக்கலாம். அந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி எனக்கு விஷயம் என்னென்னா குழந்தைகள்கிட்ட நம்ம அணுகிற முறை சரியா, இதுதான் கேள்வி. அந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொண்டு போகலாம். ஏன்னா நம்மளே சில விஷயங்களை கொடுத்தா கூட வந்து வேறு மாதிரி இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு டீச்சர்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக எனக்கு ஒரு ஆயுதம் வேணுன்றதுனால அந்த டோட்டோஸ் ஆன் சன்னலில் ஒரு சிறுமி புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி அந்த புத்தகத்தை மையமாக வச்சுட்டு அதில் இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஒரு பள்ளி அந்த குழந்தைய தான் பள்ளியிலேருந்து துரத்தி விடுது குறும்புக்கார மாணவின்னு, இன்னொரு பள்ளியை அவ்வளோ ஸ்லாகித்து ரசித்து இந்த குழந்தை பெருசாகி எழுதுது. அப்போ இந்த பள்ளி என்ன செஞ்சிச்சு, அந்த பள்ளி என்ன செஞ்சிச்சு, இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து இந்த குழந்தைக்கு என்ன செய்யணுங்கிறது புரியும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இப்போ முதல் பேச்சில் முதல் கூட்டத்தில் எனக்கு வெளிவந்த கருத்துக்கள் என்னென்னா, இன்னும் அடிக்காமல் இருக்க முடியுமா குழந்தைங்களா? கவர்மெண்ட்டு சொல்லுது, சட்டம் சொல்லுது, அது வேறு. வீட்டில் 1 குழந்தை 2 குழந்தையும் நம்மளால் அடிக்காமல் வளர்க்க முடியல. 30-35 குழந்தைய வந்து அல்லது 40-50 குழந்தைங்கள வந்து நான் அடிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு உடன்பாடே இல்லை. நாங்கள் அது வலுக்கட்டாயத்தில் தான் மிரட்டி கிரட்டியாக அது வச்சுருக்கோம். மிரட்டவும் கூடாதுங்கிற, அடிக்கவும் கூடாதுங்கிற, இது எப்படி நடைமுறையில் சாத்தியம் அப்படின்னாங்க. ஸோ அதில் அந்த நல்ல டிஸ்கஷன் உண்மையிலே அது அப்படி அந்த கேள்வி வந்தது ஒரு அழகான டிஸ்கஷன். அப்போ தான் பேசணும், நம்மளை யாராவது மிரட்டினா அடிச்சு ஆத்திட்டுனா நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனநிலை வந்து ஒரு வேலை செய்கிறதுல ஈடுபாடு வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீச்சர் வந்து பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னே வந்து குழந்தை வந்து இவங்க சின்ன வயசில் படிக்கும்போது ஏற்பட்ட அவங்க டீச்சர் நடந்துக்கிட்ட விஷயத்துலேருந்து இவங்க ஒரு முடிவு என்னென்னா, நீலாம் டீச்சரை என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்களா டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து போகிற ஒரு குழந்தை சூப்பராக தான் படிக்கணும், சூப்பராக தான் எழுதணும், கையெழுத்து கொஞ்சம் மாறினாலும் இங்கேயே அடிப்பாங்க அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஆசிரியர் வந்து அதுக்கப்புறம் இப்போ நம்மள்கிட்ட தொடர்ந்து இந்த குழந்தைகளோட அணுகுமுறை பற்றி நம்ம பேசின பிறகு அவங்களோட மாற்றம் பற்றி பார்த்திங்கன்னா, இப்போ அவங்களும் அவங்க குழந்தைங்களும் அவ்வளோ க்ளோஸு, அவ்வளோ ஃப்ரெண்டு. அதை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும்னு மட்டும் யோசித்தேன். ஆனால் நல்ல டீச்சர்னா அது இல்லை, அது இல்லை நல்ல டீச்சர், நல்ல டீச்சர்னா இப்போ இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதிவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கூடி பேசலான்னு ஒரு இடம் உருவாகி ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து மாதம் ஒரு முறை கூடி பல விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். இப்போது இல்லை, டீச்சர்ஸை பற்றி தொடர்ந்து அவங்களோட கூட்டங்கள் நடத்தும்போது பார்த்திங்கன்னா 11 பேர் முதல் கூட்டத்துக்கு வந்தாங்க. அதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான், அவ்வளோ பேர் வந்ததுங்கிறதே. தொடர்ந்து வருவாங்களா, அதுவும் எல்லாம் இங்கே பெண் ஆசிரியர்கள் தான் அதிகம். பெண் ஆசிரியர்களை இந்த மாதிரி பொது விஷயத்துக்கு ஒருங்கிணைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா குடும்பத்தோட பெரிய பாண்டில் இருப்பாங்க டீச்சர்ஸ். ஸோ அதில் என்ன ஆகுனா, லீவ் ஒரு நாள் கிடைச்சாலும் அதில் அவங்களுக்கான விஷயங்களாகும். மாதத்தில் ஒரு நாள் சிஆர்சியும் இருக்கும் சனிக்கிழமைகளில்,
நம்ம கூட்டமும் இருக்கும். அது இல்லாமல் பள்ளிகளும் இந்த மழை அது இதுன்னு காரணத்தால் பள்ளியும் வைப்பாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு கூட்டத்துக்கு வந்து அரை நாள் செலவு பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கும் ஏன்னா இது வரைக்கும் பழக்கம் இல்லாத ஒரு விஷயம். வீட்டில் இதுக்கு என்ன சொல்லிட்டு வர்றது, ஏ வேலை வெட்டி இல்லாமல் கூட்டத்துக்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும். இதெல்லாம் தாண்டி டீச்சர்ஸ் வர்றதுக்கான விஷயம் வந்து ஒரு ஒரு முறையும் நான் டீச்சர்ஸ்கிட்ட பேசும்போது என்ன சொல்வேன்னா, கூட்டம் இன்றைக்கி நடக்குது, நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, வாய்ப்பு இருந்தால் வாங்க. யாருக்கும் ஃபோர்ஸ் கிடையவே கிடையாது. எவ்வளோ உங்களால் வந்து கன்வீனியண்ட்டாக வர முடியுமோ அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இந்த கூட்டத்துக்கு வராதிங்க, அடுத்த கூட்டத்துக்கு வாங்க. ஸோ அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணுது டீச்சர்ஸ் கிட்ட. ஓ இது கம்பல்ஷன் இல்லை, இது தொடர்ந்து வந்து தான் தீரணும்னு சொல்ற கம்பல் பண்ண மாட்டாங்க. போகணுன்னா போகலாம், போகாட்டியும் போகாமல் இருக்க முடியும். வரலன்றது ஈஸியாக சொல்ல முடியும் அவங்கக்கிட்ட. அப்படிங்கிற விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சக்ஸஸ்க்கான காரணமாக நான் யோசிக்கிறேன். ஸோ இது அவங்களுக்கான சொந்த முடிவுகள் எடுக்கிற ஒரு இடமா மாறுது. முன்கூட்டியே நாங்கள் இதெல்லாம் ஓப்பன் டிக்ளேர் என்னென்னா, இது வந்து ஏதோ ஒரு சங்கமாக மாறும், இது ஆசிரியர்கள் நலனுக்காக பேசும் அப்படின்லாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது. இது வந்து குழந்தைகள் நலன் சார்ந்து யோசிக்கிற ஆசிரியர்களை உருவாக்குறது தான் இதோட. இன்னொன்று குறிப்பாக வந்து கல்வியாளர்கள்னாலே இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒன்று துணைவேந்தராக இருக்கணும், இல்லைன்னா வந்து கல்லூரி பேராசிரியர்களாக இருக்கணும், அவங்களும் கல்வியாளர்கள் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க மட்டும்தான் கல்வியாளர்களாக இருக்கணுங்கிறது வந்து அது லாஜிக்கே இல்லை. அப்போது ஹையர் எஜுகேஷன்லேருந்து மட்டும்தான் கல்வி தொடங்குதா, இல்லை கல்வி எங்கேருந்து தொடங்குது, அங்கே ஒரு கல்வியாளரும் இல்லை. தொடக்க பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தவங்களும் கல்வியாளர்கள்னா முதல்ல என்னன்றதே ஒரு கேள்வி. இன்றைக்கு இருக்கிற கல்வி குழந்தைங்களுக்கு பொருத்தமானதா இல்லையான்னு யோசிச்சாங்கனாலே அது கல்வியாளர்கள் தான். அதுக்குரிய வேலைகள் எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்கன்னே கல்வியாளர்கள். ஸோ அந்த விஷயங்களை வந்து டீச்சர்ஸ் மத்தியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இடம். அதில் எல்லாருக்கும் பல தயக்கங்கள் இருந்துச்சு, இதெல்லாம் நடைமுறை சாத்தியமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குள்ளாரையும் குறிப்பாக வந்து அதில் தொடர்ந்து அவங்களுக்குள்ளாரையும் ஒரு கேள்வி இருந்தவங்க மட்டும்தான் இன்னும் தொடர்ந்துட்டுருக்குறாங்க. அப்படி இல்லாதவங்க காலப்போக்கில் ஒரு ரெண்டு கூட்டத்துக்கு வருவாங்க, மூணு கூட்டத்துக்கு வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் தொடர்ந்து வந்து இது ஏதோ சரியாக தான் சொல்கிறாங்க, இதை நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு தோணவங்க தன்னுடைய வகுப்பறையில் அந்த சேஞ்சஸை போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் அந்த குழந்தைங்க காட்டின ரிசல்ட் இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து சந்தோஷமாகி அது தொடர்ந்து ஏதோ வேறு ஏதோ புது விஷயம் இருக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த அரங்கில் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கான அணுகுமுறையிலேருந்து தான் தொடங்கணும். தொடங்கும்போது அடுத்தது இப்போ அணுகுமுறையில் நமக்கு ஏன் சிக்கல் வருது, பாடப்பொருளில் என்ன சிக்கல் இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுக்குற பாடப்பொருள் சரிதானா, அப்படிலாம் போக ஆரம்பிக்க ஆரம்பிக்க இப்போ அதோட பரிமாணம் வேறையாக மாறி இப்போ சமச்சீர் கல்வி வந்தப்பையும் சரி, அல்லது செயல்வழி கற்றல் ஆதரவாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு எது சரியோ அதுக்காக நம்ம பேசணும் அப்படிங்கிற இடம் இன்றைக்கி போயிருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ கல்வி தொடர்பாக எந்த இஷ்யூ வந்தாலும் அது அதை வந்து நோட் பண்ணுறது, படிக்கிறது, விவாதிக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து இந்த டீம் தான் இல்லை, இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குழந்தைகள் குறித்து நெருக்கமான தொடர்புலையும் குழந்தைங்களை வந்து ஒரு குழந்தைகளோடு இணங்கிய ஒரு நடைமுறையில் உள்ள ஆசிரியர்கள் தான் குழந்தைகளுக்கான பாடப்பொருள் எழுதுகிற ஆளுங்களாக மாறும், குழந்தைங்களுக்கான சிலபஸ் எழுதுகிற ஆளுங்களாக மாறும், குழந்தைங்களுக்கான கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறவங்க அவங்களாம் மாறும். அதுதான் வந்து இன்றைய தேவையே. யாரோ கட்டமைச்ச ஒரு விஷயத்தை வந்து குழந்தைகள்கிட்ட கொண்டு போகிற ஆளுங்களாக மட்டும் டீச்சர் இருக்க முடியாது, குழந்தைகள்கிட்ட நெருங்கி பழகக்கூடியவங்க ஆசிரியர்கள் தான். ஸோ அவங்களுக்கு தான் குழந்தைகளுக்கு என்ன தேவைன்றது நமக்கு தான் புரியும். இப்போ நாம தான் அதுக்கான குழந்தைங்களோட தேடல் என்ன, தேவை என்ன, காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் குழந்தைங்களுக்கான தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் உள்வாங்கினவங்களாம் யார் இருக்க முடியும்னா குழந்தையோட நெருங்கி இருக்கிறவங்க தான் இருக்க முடியும். ஸோ அவங்க வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே ஆசிரியர்கள் பெரும்பான்மையாக பங்கேற்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் குழந்தைகளை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து வெறும் கொண்டாடத்துக்குரிய விஷயமா நான் பார்க்கல. அதுக்குள்ளே என்னெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு யோசிக்கன்னா, குழந்தைங்களை முதல்ல புரிஞ்சுக்கிறது, குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னு உணர்றது, அது தொடர்பான கல்விக்கான விஷயங்களை நாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குற ஆளுங்களாக நம்ம மாறுறது, அதற்கான விஷயங்களை வந்து உருவாக்குறது அப்படிங்கிற டீமாக அது மாறணுங்கிற டிஃப்ரெண்ட் தான் குழந்தைகளை கொண்டாடுவோம் கல்வி இயக்கம் இருக்குது.